வணக்கம். மற்றொரு நேருக்கே நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒரு அரசியல் ஆர்வலரோடு, குறிப்பாக கிட்டத்தட்ட 36 வருட கால அரசியல் பயணம், ஒரு அரசியலில் சிரேஷ்ட உபத்தலைவராக இருக்கும் ஒருவரோடு நாங்கள் நேருக்கிறேன் நிகழ்ச்சியை நகர்த்தி செல்லலாம் என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக எமது நாட்டினுடைய அரசியல் காய் நகர்வுகள், அரசியல் கட்ட செயற்பாடுகள் பற்றி பேச வேண்டிய தேவை நிச்சயமாக எம் அனைவருக்கும் இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது மக்களினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக, அடுத்து ஒரு அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், அந்த மாற்றத்தின் ஊடாக மக்களினுடைய அபிலாஷைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எத்தனைப்போடு மக்களும் தங்களினுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த வேலையை தான் நாங்கள் பல தரப்பினரோடு நாங்கள் நேருக்கிற நிகழ்ச்சியில் பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் கூட அப்படிதான். நிகழ்ச்சியில் இணைத்து கொள்ளலாம் ஜனநாயக மக்கள் காங்கிரஸின் சிரேஷ்ட உபத்தலைவர் ஜே ஜேக்கப். வணக்கம் ஜேக்கப். வணக்கம். வணக்கம் ஜேக்கப். குறிப்பாக நீங்கள் 36 வருட கால, கிட்டத்தட்ட 36 வருட கால அரசியலின் ஒரு அனுபவம் உள்ள இப்பொழுது சிரேஷ்ட உபத்தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் எமது நாட்டினுடைய அரசியல் நிலவரம் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் அரசியலில் கால் பதிக்கும் போது இருந்த அரசியலுக்கும் தற்போது நடைமுறையில் இருக்கும் அரசியலுக்கும் என்ன வேறுபாடை கண்டுள்ளீர்கள்? ஆம், ஏனென்றால் நான் எனது ஆரம்பகால அரசியலிலே நாம் அன்றைய இருந்த சிரேஷ்ட பல அரசியல் தலைவர்களுடன் நான் அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். அப்போது இருந்த அரசியல் தலைவர்கள் நல்ல ஒரு கல்வி கற்றவர்களாக, மக்களின் அபிலாஷைகளை அறிந்து மக்கள் சேவை மனப்பான்மையுடன் செயற்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அந்த நிலைமை இல்லை என்று கூற வேண்டும். பல இனவாத சிந்தனைகள், பல சுயநல சிந்தனை, சுயநலமாக செயற்படக்கூடிய அரசியல் தலைவர்களை தான் நான் இன்று கண்டு கொண்டு இருக்கின்றேன். இதிலிருந்து நாம் வேறுபட வேண்டும். வேறுபடுவதென்றால் மக்களின் உள்ளங்களை வென்றெடுத்து மக்களுக்கு உண்மையான ஒரு சேவையாற்ற வேண்டும், தூய்மையான அரசியலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் எனது நோக்கமாக இருக்கிறது. நிஜமாக ஜேக்கப், நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த தூய்மையான அரசியல், நீங்கள் இந்த 36 வருட கால அரசியல் பயணத்தில் யாரையுமே ஒரு தூய்மையான அரசியல்வாதியை நீங்கள் கண்டது இல்லையா? இல்லை, நான் பல அரசியல்வாதிகளின் தொடர்பட்டு நான் அவர்களுடன் அரசியல் செய்திருக்கிறேன். அநேகமானவர்கள் நேர்மையாக செயற்பட்டவர்களும் உண்டு. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே, அதாவது கடந்த ஒரு தகாப்த காலத்திலே, அரசியலிலே உண்மை நேர்மை உள்ளவர்களை கண்டுகொள்வதில் மிக அரிதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் தங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும், அது மட்டுமல்லாமல் தங்களின் சுயநலம், தாங்கள் முன்னேற வேண்டும், தங்கள் குடும்பங்கள் வாரிசுகள் உருவாக வேண்டும், இந்த சிந்தனையோடு தான் இன்றைய அரசியல் மேற்கொள்பவர்கள் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். இதிலிருந்து இவர்கள் விடுபட வேண்டும். ஏனென்றால் வரும் எதிர்கால சந்ததியினருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்றைய இளம் சந்ததியினர் வந்து உண்மையிலே ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, எதிர்காலத்திலே ஒரு தூர நோக்குள்ளவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய காலகட்ட இளைஞர்கள். இவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து செயற்பட வேண்டும் என்பதே எனது நோக்கம். நிச்சயமாக ஜேக்கப், நீங்கள் குறிப்பிடுவதைப் போல இந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களை பொறுத்தளவில் இப்போது உள்ள இளைஞர்களிடம் அரசியல் ரீதியான சிந்தனை எவ்வாறாக காணப்படுகின்றது? அவர்களுக்கு சரியான அரசியல் புரிந்துணர்வு காணப்படுகின்றதா? அந்த புரிந்துணர்வை சிரேஷ்ட அரசியலில் இருக்கிறவர்கள் எடுத்துக்கூற வேண்டும். சிலருக்கு கடந்த கால அரசியல் சம்பவங்கள் சிலருக்கு தெரியாமல் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் ஒரு கூற வேண்டும் என்றால், உங்களுக்கு தெரியும், ஜேபி கட்சியினரின் அரசியலில் செயற்பாடுகள் கடந்த 90ஆம் ஆண்டுகளிலே அவர்களின் அரசியல் செயற்பாடுகளை பற்றி நான் அறிந்திருக்கின்றோம். அதன் பிறகு, அதாவது 88ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர் யுவதிகளுக்கு அவர்களின் கடந்த கால அந்த ஜேபியின் அரசியல் செயற்பாடுகள் தெரியாது. இத்தகைய செயற்பாடுகளை சிரேஷ்டம் இன்று காலகட்டத்தில் இருக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் என்றாலும் சரி,
சிங்கள அரசியல்வாதிகள் என்றாலும் சரி, இதை நாங்கள் எடுத்து கூற வேண்டும். ஏனென்றால் கடந்த கால அனுபவங்களை இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களோ இல்லை தெளிவுபடுத்தல்களோ எதுவுமே நடைபெறுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் நினைப்பதென்றால் அவர்கள் கூறுவது தான் உண்மை, அதை நம்பித்தான் இன்றைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியினர் இன்று தேசிய மக்கள் சக்தியாக கட்சியாக இருக்கின்றது. இந்த தேசிய மக்கள் சக்தி பொறுத்தளவில் இப்பொழுது இந்த தேர்தல் நெருங்கி வருகின்ற இந்த காலத்தில் தேர்தல் தொடர்பில் பேச்சாளர்கள் பேசுகின்ற இந்த வேளையில் ஜேவிபியினரை பார்த்தால் குறிப்பாக இளைஞர்கள் ஒட்டுமொத்த இளைஞர் யுவதிகள் அதிகளவான ஒரு கட்சியாகவும் சமூகத்தில் குறிப்பாக வைத்தியர்கள் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் போன்ற மிக முக்கியமானவர்கள் பங்கு கொள்ளும் ஒரு கட்சியாகவும் காணப்படுகின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படியான ஒரு கருத்தை சொல்லும் பொழுது உண்மையில் அவர்கள் ஏன் இந்த கட்சியிலூடாக இவ்வளவு ஈடுபாடுடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு எவ்விதமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது, அல்லது அவர்களுக்கு எவ்வாறு அந்த கட்சிக்குள் போக வேண்டும் என்ற அந்த விருப்பு ஏற்படுகின்றது? ஓ, அது என்ன காரணம் என்றால் நான் முதலில் கூறியது போல உண்மையான தெளிவான கருத்துக்கள் அவர்களும் தெரிவிக்கப்படுவதில்லை. இன்றைய காலகட்டத்திலே இன்று ஜேபியினர் தேசிய மக்கள் சக்தி என்று கூறிக்கொண்டு அவர்களுடன் இணைந்திருக்கும் செயற்பாட்டாளர்கள் உண்மையான நிலவரம் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். நான் அதைத்தான் முதலே கூறினேன். 88 பட்டு பிறந்த பிள்ளைகளுக்கு இளைஞர் யுவதிகளுக்கு அவர்களின் கடந்த கால செயற்பாடுகள் தெரிவதில்லை. அதனால்தான் இன்று அவர்களுடன் சேர்ந்து செயற்படுகிறார்கள். இன்னொரு காரணம் என்னென்றால் அவர்கள் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை தற்போதைய உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் இளைஞர் யுவதிகள் அந்த கட்சியுடன் ஒன்றுபட்டு செயற்பட முன் வந்திருக்கிறார்களோ, அது ஒரு முக்கிய காரணமாக நான் கருதுகின்றேன். நிச்சயமாக ஜேக்கப், அதே வேளை மறுபுறம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு விடயம், அதாவது இந்த இடதுசாரி கொள்கை என்ற அடிப்படையில் இளைஞர் யுவதிகளை இணைத்துக் கொள்வது, அவர்களிடம் மார்க்சிய தத்துவம் மார்க்சிய தத்துவார்த்த சிந்தனைகள் தொடர்பாக பேசுவது, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்றால் ஒரு இடதுசாரி கட்சி என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். உண்மையில் உங்களை பொறுத்தளவில் அது ஒரு இடதுசாரி கட்சியானதா? இல்லை, என்னை பொறுத்தவரையில் நான் அந்த அவர்களை இடதுசாரி கொள்கை உடையவர்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இடதுசாரி கொள்கை என்பது வந்து சமத்துவமிக்க ஒரு கோட்பாடாக இருக்க வேண்டும். அந்த சமத்துவ கோட்பாடு அவர்களிடம் அறவே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூறுகின்றேன். இவர்களின் இனவாத சிந்தனைகள் கடந்த காலங்களிலே மேலோங்கி இருந்த காலகட்டம் இருந்தது. இன்றும் அந்த மேலோங்கிய காலகட்டம் போல அவர்களுடைய இனவாத சிந்தனைகள் இன்றும் செயற்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அவர்களுக்கு கிடைத்த அந்த தேசிய பட்டியல் உறுப்பினரை கூட ஒரு சிறுபான்மை இனத்தவர்களுக்கு அவர்கள் கொடுக்கவில்லை, அதையும் ஒரு பெரும்பான்மையின அம்மையாருக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள். இனவாத சிந்தனை இல்லை என்று அவர்களிடம் கூற முடியாது, இனவாத சிந்தனை இருக்கிறது. மற்றது நீங்கள் கேட்டது போல இடதுசாரி கொள்கை என்று கூறக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் இன்று இலங்கையிலே இல்லை. என்னை பொறுத்தவரையிலே இடதுசாரி கொள்கையிலுடன் வாழ்ந்தவர்கள் பல இடதுசாரி தலைவர்கள் நமது நாட்டிலே வாழ்ந்தார்கள். பெர்னட் சோய்சா போன்றவர்கள், பீட்டர் கெனமன், கொல்வினா டி சில்வா போன்றவர்கள், என்எம் பெர்ரா போன்ற சிரேஷ்ட தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது. அதே நேரம் உண்மையிலேயே நான் எந்த அரசியல் வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடதுசாரி தலைவர் என்றால் அது சண்முகதாசன் ஐயாவைத்தான் நான் எப்போதும் நினைப்பது உண்டு. அவர் மாவோவாத சிந்தனை மிக்க ஒரு அரசியல்வாதி. அவரை பின்பற்றி வந்தவர்கள் தான் இன்று ஜேவிபி என்று கூறிக்கொள்ளும்பவர்கள் வந்து அவருடைய சிந்தனையிலே வந்தவர்கள் தான், சண்முகதாசன் ஐயாவின் மாவோவாத சிந்தனையிலே பின்பற்றி வந்தவர்கள். ஆனால் அதன் பிறகு அவர்களுடைய சிந்தனைகள் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் இவர்கள் மாறிக்கொண்டு சென்று விட்டார்கள். உண்மையிலே அந்த இடதுசாரி கொள்கையிலே இவர்கள் இல்லை அறவே, அப்படித்தான் நான் கூற வேண்டியுள்ளது. ஜேக்கப், இதேவேளை நான் இன்னொரு கேள்வியை கேட்கலாம் நினைக்கிறேன். அதாவது இடதுசாரி கொள்கை என்று ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இவ்வாறு அரசியல் நகர்வை நகர்த்தி கொள்ளும் பட்சத்தில் உண்மையில் இடதுசாரி கொள்கை என்பது இலங்கை போன்ற நாடுகளுக்கு சாத்தியமான ஒன்றா? இல்லை,
உண்மை அது. இது வந்து ஒரு எமது நாடு வந்து 78 பிறகு ஜேஆர் ஜெயவர்தன் அவர்களின் அரசியலமைப்புக்கு பிறகு உண்மையிலேயே இடதுசாரி கொள்கையுடையவர்கள் நம்ம எமது நாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனையில் மக்கள் இருக்கவில்லை. அதன் பிறகு எந்த ஒரு இடதுசாரி கட்சிக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் மக்கள் வந்து அதன் பிறகு 78 அரசியலமைப்புக்கு பிறகு திறந்த பொருளாதார கொள்கையிலே மூழ்கி போனபடியால் மக்கள் பலவாறு சிந்தனையிலே செயற்பட்டார்கள். உண்மையிலேயே 78 பிறகுத்தான் வெளிநாடுகளுக்கு சென்று உழைக்கும் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. திறந்த பொருளாதாரத்திலே சில நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. இருந்தாலும் மக்களுக்கு மக்கள் சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது அங்கே. ஆனால் இடதுசாரி கொள்கை என்று இவர்கள் கூறிக்கொள்பவர்கள் தங்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெளியே வரவில்லை. என்னை பொறுத்தவரை வெளியிலே வந்து மக்களுடன் சேர்ந்து மக்களின் உண்மை நிலவரத்தை அவர்கள் அறியவில்லை என்று தான் கூற வேண்டும். நிச்சயமாக ஜேக்கப், இதேவேளை இந்த இடதுசாரி கொள்கை ரீதியான இந்த செயற்பாடுகள், இந்த அரசியல் கட்ட நகர்வுகள் பற்றி ஒரு விளக்கத்தை தந்தீர்கள். இதற்கு அப்பால் இப்பொழுது நடைமுறை அரசியலை நாங்கள் பார்க்கும்போது பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாட்டில். உங்களினுடைய கட்சியினுடைய செயற்பாடுகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அடுத்ததாக ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் கூட வருவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் அடுத்து தேர்தல் ஒன்று வந்தால் எவ்வாறான மாற்றம் நிகழப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஓ, எமது ஜனநாயக மக்கள் காங்கிரஸை பொறுத்தவரையிலே நாம் இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரவில்லை. ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கின்றபடியால் நாங்கள் அதற்கான ஒரு தீர்மானத்துக்கு வரவில்லை. இருந்தாலும் எம்முடன் பல கட்சிகள் தொடர்பு ஏற்படுத்தி கூட்டணி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஆனால் தீர்க்கமான ஒரு இறுதி முடிவுக்கு நாங்கள் இன்னும் வரவில்லை. ஏனென்றால் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் அரசியல் செயற்பாடுகளை நான் பார்ப்போமானால் இன்னும் 2-3 என்ன நடக்கும், எந்த தேர்தல் வரும், அது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், எது வந்தாலுமே மக்களின் நாடி துடிப்பை அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்பது மக்களின் சிந்தனையாக இருக்கிறது. அதற்கு ஏற்றாது போலத்தான் நாங்கள் ஜனநாயக மக்கள் காங்கிரஸும் கொழும்பை மையப்படுத்தி நாங்கள் எமது அரசியல் செயற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கின்றோம். அதன் பிறகு நாம் தேசிய ரீதியிலும் எமது அரசியல் செயற்பாட்டை மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்கிறோம். அது கொழும்பை மையப்படுத்தியதாக இருந்தாலும் கொழும்புக்கு வெளியிலே பல மாவட்டங்களிலும் நாம் எமது அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகளிலே தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக உங்களினுடைய அரசியல் செயற்பாடுகள் அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இதேவேளை ஜெகப், இந்த அரசியல் செயற்பாடுகள் ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மக்களினுடைய நிலைப்பாடு ஒரு மாற்றம் ஒன்று நிகழ வேண்டும் என்பதையும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். மக்களுக்கு தற்பொழுது தேர்தல் ஒன்று இடம்பெற வேண்டும் என்ற ஒரு எத்தனைப்பு இருக்கின்ற அதே சமயம் பொருளாதார ரீதியாக, அதாவது வாழ்வாதார சுமை, அதனை குறைத்து கொள்ள வேண்டும், தங்களுக்கான அன்றாட உணவு பெற்றுக்கொள்வது கூட ஒரு சிக்கல் நிலையாக காணப்படுகின்றது. உண்மையில் நாடு இவ்வளவு பொருளாதார ரீதியான இறுக்கமான சூழ்நிலைக்கு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் எதுவாக என்று நினைக்கின்றீர்கள்? பல தரப்பட்ட காரணங்களை நாங்கள் கூற முடியும். கடந்த காலத்திலே கடந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ அவர்களின் ஆட்சி காலத்திலே அவர் எடுத்த பிழையான சில தீர்மானங்கள், குறிப்பாக குறிப்பிடுவோமானால் விவசாயிகளுக்கு அவர் கொண்டு வந்த அந்த ரசாயன உரங்கள் சம்பந்தப்பட்ட தீர்மானங்களின் போது அந்த விவசாயிகள் பட்ட கஷ்ட துன்பங்களின் நிமித்தம், மற்றது பிழையான பொருளாதார செயற்பாடுகள், உங்களுக்கு தெரியும் அண்மையிலே கூட எமது உயர் நீதிமன்றத்திலே தீர்ப்பளிக்கப்பட்டது, பொருளாதாரத்தை சீர்குலைத்தவர்கள் 5 பெயர்கள் அங்கு கூறப்பட்டது. அவர்கள் 5 உண்மையிலேயே அவர்களால் தான் எமது இலங்கையின் பொருளாதாரம் சீரழிக்கப்பட்டது என்று கூற வேண்டும். ஏனென்றால் தங்களது நண்பர்களுக்காக
இவர்கள் தங்கள் இந்த பொருளாதாரத்தை மாற்றி அமைத்தார்கள். பல வரிகளை இல்லாமல் செய்தார்கள் நண்பர்களுக்காக. இந்த வரிகளை இல்லாமல் செய்து அதால் பாதிக்கப்பட்டது மக்கள். இந்த வரி சுமையை சுமக்க வேண்டியவர்களாக மக்கள் மாற்றப்பட்டார்கள். இன்னும் உங்களுக்கு தெரியும், தற்போது கூட வெட்வரி என்று ஒன்றை அறிமுகப்படுத்தினார்கள். இதன் மூலம் சகல பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட போவது எமது மக்கள், குறிப்பாக பாமர மக்கள். ஏழை எளிய கூலி தொழில் செய்யும் பாமர மக்கள் தான் இதிலே 100க்கு 100 விதம் பாதிக்கப்படுகிறார்கள். அதே போல் மலையக தமிழர்கள், மலையகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் எமது சகோதரர்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு ஒரு ஒழுங்கான வருமானம் இல்லை, ஒழுங்கான நிரந்தரமான தொழில் இல்லை. அவர்கள் வேலைக்கு சென்றால்தான் அவர்களுக்கு ஊதியம் கிடைப்பது தான் அவர்களுக்கு அவர்களின் செயற்பாடாக இருக்கின்றது. இதற்கு தொழிலாளர் முதலாளி வர்க்கமோ அல்லது இன்றைய அரசியல்வாதிகளோ இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவு காண்பதற்கு இன்னும் அவர்களால் முடியாமல் இருக்கின்றது. பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் என்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரவில்லை. அவர்கள் பொருளாதார ரீதியிலே அவர்கள் மேம்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒழுங்கான வருமானம் வர வேண்டும். வருமானம் இல்லாமல் மக்களின் வாழ்வாதாரம் உயர்த்த முடியாது. இதுதான் இன்றைய காலகட்டத்திலே உள்ள முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. இவ்வாறான தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியாததுக்கான காரணம் என்னையே அரசியல்வாதிகள் நினைத்தால் அவர்களுக்கு அவர்களினுடைய அமைச்சு பதவிகளை வைத்து கொண்டு அவர்கள் ஒரு முடிவை எடுக்கலாமே. எதற்கு முட்டுக்கட்டாக இருக்கின்ற விடயமாக நீங்கள் எதனை பார்க்கின்றீர்கள்? உண்டு, எமது வரி சுமைகள் மட்டுமல்ல, இவர் எமது நாடு இன்று கடன் சுமையிலே சென்று கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு கடன்களை வாங்கி எமது நாடு இன்று கடன் சுமையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே மைந்த இந்த கோட்டபாய ராஜபக்சன் ஆட்சி காலத்திலே பணம் அச்சிடப்பட்டதால் ஏற்பட்ட பிரச்சனைகள், பொருளாதார நிலைமைகள் இதில் சீர்குலைந்து போயின. இதனால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் இவர்களின் அந்த வரிகளை மக்களிடம் தலையிலே சுமத்திவிட்டு அதன் மூலம் இவர்கள் தங்களது சுகபோக வாழ்க்கைக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று குளிரூட்டப்பட்ட அறைகளிலே இருந்து கொண்டு தீர்மானங்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே நடந்த சில சம்பவங்களை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்படுவதற்கு பலதரப்பட்ட விடயங்களை கூற முடியும். ஏனென்றால் கடந்த கால ஆட்சியிலே அவர்கள் எடுத்த தீர்மானங்கள், பிழையான தீர்மானங்கள், பிழையான வெளிநாட்டு கொள்கைகள், இவை அனைத்துமே இதனால் பாதிக்கப்பட்டன. இந்த பொருளாதார சீர்குலைவுகள் மிக பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், கடந்த 2022 ஆண்டுகளிலே 2 வருடத்துக்கு முதல் நடைபெற்ற அந்த அறகலை என்ற அந்த போராட்டத்தின் மூலம் ஒரு புது வடிவம் பெறப்பட்டது. இலங்கையின் அரசியல் மாற்றப்பட்டது. அரசியல் மாற்றப்பட்டு இந்த முன்னாள் ஜனாதிபதி உண்மையிலே நாட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது. ஏன், மக்களால் பொறுக்க முடியாத, மக்கள் வாழ்வாதார வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது மக்கள் வீதிக்கு இறங்கினார்கள், போராட்டங்கள் வெடித்தன. ஜனாதிபதி நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அரசாங்கம் மாற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதிய ஜனாதிபதி ஒருவர் வந்து இதை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. இன்று நாங்கள் ஓரளவு என்று கூறும்போது, இன்று பொருளாதாரம் ஓரளவிலே கொஞ்சம் மேலோகி வந்தாலும் மக்கள் இன்னும் முழுமையான அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுதலை அடையவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இன்று இன்னும் இந்த பொருளாதார பிரச்சனையால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டுத்தான் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று வருமானம் குறைந்திருக்கிறது, மக்களின் தொழிலாளர்களின் ஊதியம் குறைந்திருக்கிறது, பொருட்களின் விலை கூடியிருக்கிறது. ஏனென்றால் அதுக்கு தங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கான ஊதியம் கிடைப்பதில்லை. இதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் பிரச்சனையாக்கப்பட்டிருக்குதான் உண்மையான நிலவரம். நிச்சயமாக இந்த வாழ்வாதார பிரச்சனை தொடர்பில் பேசப்படும் போது தான் எனக்கு ஒரு மற்றொரு கேள்வியும் ஞாபகம் வருகிறது ஜேக்கப்.
இந்த வாழ்வாதார பிரச்சனை தொடர்பை அதனை சமாளிப்பது மற்றும் நமது நாட்டில் தற்போது இருக்கின்ற இந்த கடன் மறுசீரமைப்பு விடயம், உண்மையில் இந்த கடன் மறுசீரமைப்பு விடயம் தொடர்பில் இலங்கையினுடைய இலங்கை மீது பல்வேறு நாடுகளுக்கு தற்போது ஆதிக்கம் அதிகரித்து விட்டது. குறிப்பாக இந்தியாவினுடைய செயற்பாடுகளை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இவ்வாறு இந்தியாவினூடாக நாங்கள் வர்த்தக ரீதியான உடன்படிக்கை, இப்பொழுது நாணய மாற்று சம்பந்தமாகவும் ஜனாதிபதி அண்மையில் உடன்படிக்கை கைச்சாதிட உள்ளதாக தெரிவித்திருந்தார். இவ்வாறான வர்த்தக ரீதியான மிக முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதால் இலங்கையினுடைய அரசியலில் அல்லது இலங்கையினுடைய நிலைப்பாட்டில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா? உண்மையிலே நாம் எமது நாட்டை பொறுத்தவரை நாம் எமது நாடு வந்து ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு. அந்த ரீதியிலே நாம் பார்க்கும் பொழுது நாங்கள் அந்நிய நாடுகளுடன் நாங்கள் ஒப்பந்தங்கள் செய்து எமது நாட்டின் பொருளாதார ரீதியிலேயே நாம் செல்ல உயர்ந்து செல்லக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். நீங்கள் கூறியது போல நாம் இந்தியாவுடன் பல உடன்படிக்கைகளை செய்து அதில் நன்மைகளும் இருக்கிறது, தீமைகளும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உதாரணத்திற்கு அதானி என்ற குழுமத்துக்கு பல நிறுவனங்களை பல செயற்பாடுகளை அங்கு அவர்களுக்கு கொடுப்பதாக ஒரு கதை அடிப்படுகிறது. இந்த ரீதியிலே செயற்படும் போது எமது நாட்டின் வளங்களை அவர்கள் சுரண்டி செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ஏனென்றால் எமது நாட்டிலே அவர்கள் இங்கே வந்து தங்களின் செயற்பாடுகளை இங்கே ஆரம்பித்து எமது நாட்டிலிருந்து அவர்கள் வளங்களை சூறையாடி அவர் தங்கள் நாட்டிலே கொண்டு தாங்கள் வளரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இதெல்லாம் அவர் இந்த இதனால் எமது நாட்டு மக்களுக்கோ எமது நாட்டிற்கோ நன்மை ஏற்படும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் வர்த்தக உடன்படிக்கைகளை செய்து கொள்ள வேண்டும் என்றால் வர்த்தக உடன்படிக்கையின் மூலம் நாங்கள் பொருளாதார ரீதியிலே ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் இன்று உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா இன்னொரு பக்கம் இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்த முற்படும் பொழுது, பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் ஆதிக்கம் செலுத்த முற்படும் பொழுது, இந்தியா இன்னொரு பக்கம் ஆதிக்கம் செலுத்த முற்படும் போது இதில் பாதிக்கப்பட போது எமது மக்களும் நாங்களும் இலங்கை திருநாடும் மக்களும் தான். இதை சரிவர செய்ய வேண்டியது எமது அரசியல்வாதிகளினும் ஆட்சியாளர்களின் கடமையாக இருக்கின்றது. ஆனால் ஆட்சியாளர்கள் என்று தங்கள் கூறிக்கொள்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த தற்காலிக தீர்வுகளுக்குத்தான் அவர்கள் செல்கிறார்கள். தற்காலிக தீர்வை கண்டுவிட்டு இந்த மக்களை ஏமாற்ற முடியும் என்ற ஒரு சிந்தனை தான் இவர்களிடம் இருக்கிறது. நாங்கள் கூறுவது என்னவென்றால் தற்காலிக தீர்வு அல்ல, ஒரு நிரந்தர தீர்வுக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வுக்கு இந்த அரசாங்கம் செல்ல வேண்டும். அப்போது தான் ஒரு தூர நோக்கு பார்வையுடன் நமது நாடு ஒரு முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். இதை விட்டு இல்லை, நாங்கள் ஒரு இந்த தற்காலிக தீர்வுகளுக்கு செல்வோமானால் எமது நாடு ஒரு படுபாதாளத்தில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்திலே இவர்களின் செயற்பாடுகளை வைத்து நாம் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக ஜேக்கப், இதேவேளை இந்த வாழ்வாதார சுமை, இந்த கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் ஏனைய நாடுகளினுடைய ஆதிக்கம் தொடர்பிலும் ஒரு விளக்கம் பெற்றது. ஆனால் இந்த ஏனைய நாடுகளினுடைய அந்த ஆதிக்கம் எமது நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு பங்கம் ஏற்படாத வகையில் அமையும் பொழுது அது சிறந்ததாக அமையும். அடுத்ததாக இந்த உங்களினுடைய கட்சி குறிப்பாக தற்பொழுது கொழும்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு கட்சியாக தற்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். தேசிய ரீதியாகவும் செயற்பட எத்தனித்திருக்கின்றீர்கள். ஆனால் தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் நீங்கள் கொழும்பை மையமாக வைத்து தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உண்மையில் கொழும்பை மையமாக வைத்து பார்க்கும் பொழுது கொழும்பில் உள்ள மக்களினுடைய பிரதான தேவையாக, அதாவது அவர்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயமாக நீங்கள் எதனை கருதுகின்றீர்கள்? உண்மையிலே இன்று கொழும்பை பொறுத்தவரையிலே இந்த வறிய மக்கள் அதிகமாக வாழும் ஒரு பிரதேசமாக கொழும்பு காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், கொழும்பு ஒன்றிலிருந்து நாம் 15 எடுத்துக்கொண்டமானால் அங்கு அநேகமான சேரிப்புற வீடுகள் தான் இருக்கின்றது. அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை. அடிப்படை என்ற போது சுகாதார வசதிகள், அவர்களின் கல்வி வசதிகள் ஒன்றுமே அவர்களுக்கு இன்று இல்லை என்று தான் கூற வேண்டும். உங்களுக்கு தெரியும், பல சேரிப்புறங்களிலே நாம் பார்ப்போமானால் அவர்களுக்கு வீட்டு வசதிகள் இல்லை.
கொழும்பிலே வாடகை வீட்டிலே வாழும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு கூடி முடிவெடுத்து பலதரப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இத்தகைய இந்த வறிய மக்களுக்கு, துன்பப்படும் துயரப்படும் மக்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு காண வேண்டும் என்பதைத்தான் நமது ஜனநாயக மக்கள் காங்கிரஸின் உண்மையான கொள்கையாக இருக்கின்றது. கொழும்பை நாங்கள் மையப்படுத்தி கொண்டு செல்லும் பொழுது எமது கடந்த காலங்களிலே எமது கௌரவ தலைவர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் செய்யும் போதும் குறுகிய காலம் பிரதியமைச்சராக இருந்த பொழுது கூட கல்விக்காக பாரிய அளப்பரிய சேவையை செய்தார். உங்களுக்கு தெரியும், 1900 மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதே போல் பல தொழில் வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்தார். கல்வி பல பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன. பாடசாலைகளுக்கு மேல் மாகாண ஆளுநரின் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் பல பாடசாலை கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டன. இப்படி கல்வி ரீதியிலே ஒரு எமது கல்வி ரீதியிலே எமது தமிழ் பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும், அவர்கள் கல்வி தராதரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது சிந்தனையிலே எமது தலைவர் அவர்கள் கடந்த காலங்களிலே செயற்பட்டார். அவர் மாகாண சபையிலே இருந்த பொழுதும் சரி, பாராளுமன்றம் சென்ற பொழுதும் சரி, அந்த குறுகிய கால பிரதியமைச்சராக இருந்த போதும் கூட அந்த ரீதியிலே கல்வி ரீதியிலே பாரிய ஒரு அளப்பரிய சேவை செய்தவர். இலங்கை சரித்திரத்திலே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் அது கௌரவ பிரபாகணேசன் அவர்கள் தான். அதைவிட இன்றை தற்பொழுது எங்களுக்கு ஒரு கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் தான் இருந்தார். உங்களுக்கு தெரியும், கௌரவ ஜோசப்னாண்டு அவர்கள் ஒரு கொழும்பு மாவட்டத்திலே 10 மாநகர சபை உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக இருந்து அவர் செயற்பட்டார். அவரை வழிநடத்தியதிலே எமது தலைவருக்கு பாரிய பங்களிப்பு உண்டு. ஏனென்றால் எமது தலைவரின் வழிகாட்டலின் மூலம் அந்த ஒரு மாநகர சபை உறுப்பினரை வைத்துக்கொண்டு நாம் பல பாரிய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டோம். அடிப்படை வசதிகள் என்னென்ன கொழும்பு, உங்களுக்கு தெரியும், கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் என்றார் அடிப்படை வசதிகள் தான் மும்முரமாக செய்ய முடியும். இந்த பல அடிப்படை வசதிகள், உங்களுக்கு தெரியும், இந்த வடிகால் அமைப்பு செயற்திட்டங்கள், பல இந்த வீதி புனரமைப்பு செயற்திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டோம். அதே மது கொழும்பு மாநகர சபை உறுப்பினரால் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு முக்கிய காரணமாக பல திட்டங்களை வகுத்து கொடுத்ததே எமது கௌரவ தலைவர் அவர்கள். ஏனென்றால் எமது தலைவர் அவர்களின் நோக்கு என்றால் தூய்மையான ஒரு செயற்பாடாக இருக்க வேண்டும். அவர் எப்போதும் கூறுவதுண்டு, தூய்மையானவர்களை மட்டும்தான் நான் ஒருங்கிணைத்து செயற்படக்கூடிய முடியும், ஊழல்வாதிகளையோ அல்லது மோசடிக்காரர்களையோ எம்முடன் இணைந்து செயற்பட முடியாது. நாங்கள் தூய்மையான, எங்கள் கடந்த தேர்தலில் கூட இது வாசகம் போல் நாம் எமது தலைமையாக போட்டிருந்தது தூய்மையான கொழும்பு மாநகர சபையை நோக்கித்தான் என்ற ஒரு விளம்பரத்தை தான் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். ஏனென்றால் தூய்மையை வைத்தால்தான் மக்களுக்கு உண்மையான சேவை ஆற்ற முடியும் என்பதைத்தான் எமது தலைவரின் செயற்பாடாக இருந்தது. அதைத்தான் நாங்கள் இனிவரும் காலங்களிலும் எமது செயற்பாடாக நாங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக ஜேக்கப், உங்களினுடைய அந்த திட்டங்கள், உங்களினுடைய எதிர்கால சிந்தனை, அந்த எதிர்கால திட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிச்சயமாக பலதரப்பட்ட பல விடயங்கள் இன்றைய கலந்துரையாடலில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். 36 வருட கால அரசியல் அனுபவம் மிக்க ஒருவர் பல விடயங்களை, பல்வேறு பட்ட சிந்தனைகளை, அவரினுடைய சிந்தனைகளை நிகழ்ச்சியில் வழங்கியிருந்தார். நிச்சயமாக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்.